வெல்கம் டு டாக்டர் அஸ்வினிஸ் டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு இது. ஸோ ஃபர்டிலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் பேக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பேக்கை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வச்சால் நமக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேஸ்டர் ஆயில் பேக் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம நாட்டிலன்னு கிடையாது, வெளிநாட்டில் கூட நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஓவரிஸுக்கும் நம்மளோட யூட்ரஸ்க்கு நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால நமக்கு வந்து எக் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். யூட்ரஸில் ஏதாவது வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, மெட்ரியோசிஸ் இருக்குது, அப்படிலாம் வந்து ஏதாவது ஹட்டிஷன், ஏதாவது ஸ்கார் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாலும் நல்லா சரியாகும். ஈவன் ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்லாம் ஓரளவு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்க இதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும், ஸோ என்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பேக்குக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கேஸ்டர் ஆயில், நமக்கு வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கு வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் எங்கே கிடைக்கும்ன்றதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஹார்ட் பேக் வந்து ஒன்று தேவைப்படும். ஸோ நம்ம வந்து வயிற்று வலிக்கும் போதெல்லாம் ஹார்ட் பேக் வந்து ஒத்தனை கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹார்ட் பேக் வந்து தேவைப்படும். மூணாவது வந்து ஒரு காட்டன் டவலோ இல்லை வந்து காட்டன் வந்து துப்பட்டா அந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த பேக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ படுத்துட்டு நீங்களாக செல்ஃபாகவும் பண்ணலாம், சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களும் யாராவதுனாலும் உங்களுக்கு பண்ணலாம். ஸோ படுத்துட்டு நம்மளோட அடி வயிற்றுல இருக்கு இல்லையா, நம்மளோட தொப்புளுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை வந்து மொத்தமாக, ஸோ அந்த பகுதியை தான் வந்து நம்ம பேக் வந்து போட போகிறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் வந்து கையில் ஊற்றிட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ரப் பண்ணிவிட்டு ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றுது இல்லையா, அந்த மாதிரி கிளாக் வைஸை நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, சும்மா லேஸாக வந்து நல்லா வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி நம்மளோட ஓவரிஸ் இருக்கிற அந்த இடத்துலையும் வந்து நல்லா நம்ம கிளாக் வைஸில் மசாஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாத்து க்ளீனாக இருக்கிற சுத்தமாக இருக்கிற ஒரு துணி, அது டவலாக இருக்கலாம் இல்லை துப்பட்டாவாக இருக்கலாம் இல்லை வந்து காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேண்டேஜ் துணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காசாக இருக்கலாம், எது இருந்தாலும் நல்ல காட்டனாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த துணியை வந்து உங்களோட வயிற்றில் வந்து இப்படி குறுக்கில் போட்டுடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி இருக்கிற ஹேட் பேக், ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஹேட் பேக் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட உடம்பெல்லாம் டைரெக்டாக வந்து ஹேட் பேக் வைக்கக்கூடாது, ஸோ அதுக்கு இடையில் வந்து கிளாத் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஹீட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கண்டக்ட் ஆகும். ஏன்னா அப்படியே டேரெக்டாக வச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து சுடும், சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பேர்ன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கேஸ்டர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்மளோட ஹார்ட் பேக் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 30 minutes விடலாம், மேக்ஸிமம் வந்து அப் டு 1.5 hours வரைக்கும் விடலாம், அதுக்கு மேலே விட வேண்டாம். மினிமம் ஒரு 30 minutes இருந்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ 30 minutes வந்து அப்படியே விட்டுருங்க, அப்படியே படுத்துருங்க, 30 minutes அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களால் மேக்ஸிமம் 40 minutes இருக்க முடியும், 50 minutes இருக்க முடியலாம் கூட இருந்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அங்கே இருக்க தசைகள் நல்லா நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும், தேவையில்லாத நமக்கு வந்து கட்டி இல்லை சிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கிளியர் ஆகும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ பீரியட்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு 5 days இருக்குது அப்படின்னா 6th day பண்ணுங்கள், 3 days இருக்கும் அப்படின்னா 4th day பண்ணுங்கள். உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் தான் இது பண்ணணும், நமக்கு வந்து 14th day வரைக்கும் தான் இது பண்ணணும். ஓவுலேஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நைட் டைமில் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு மைண்டும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் பெருசாக இருக்காது. பீரியட்ஸ் முடிஞ்சதில் இருந்து ஓவுலேஷன் டே வரைக்கும் நமக்கே வந்து தெரியும் இல்லை எப்போ ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்றது. ஸோ 14th day வந்து ரெகுலர் சைக்கிளாக இருக்கீங்க அப்படின்னா 14th day அந்த மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் இரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தான் இருக்கும், அந்த அறிகுறிகள் வச்சு நமக்கு வந்து ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படின்றது தெரியும்.
ஸோ அது என்னென்னது வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓவுலேஷன் நடக்க போகிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 தடவை வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டெய்லி பண்ணுறீங்கனாலும் உங்களோட விருப்பம் தான், ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது கண்டிப்பாக இதை பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து ரெகுலராக நம்ம வந்து அடுத்த சைக்கிள், ஸோ இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஓவுலேஷன் வர இருக்கும், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளோட யூட்ரஸ்க்கும் ஓவர்ஸ்க்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகும். நமக்கு இருக்கிற நீர்க்கட்டி பிரச்சனை, ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரிஸ் இது எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.